அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல்கள் இப்போ மேலோட்டமா அணைஞ்சு போன நெருப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நெருப்போட கங்குகள் என்னவோ இன்னும் அணையாம அப்படியே தான் இருக்கு. அந்த கங்குகள் விரைவில் பல்கலைக்கழகங்கள் விவகாரத்துல கொழுந்து விட்டு எரியலாம்னு சொல்லப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநரே சட்டப்படி வேந்தரா இருக்கிறதுனால அவர் கட்டுப்பாட்டிலேயே சில துணைவேந்தர்கள் இருந்துட்டு வராங்க. போன ஏப்ரல்ல தமிழ்நாட்டு துணைவேந்தர்களோட மாநாட்டை ஊட்டியில தன்னிச்சையா நடத்தினாரு ஆளுநர். அதே நாள்ல தான் தமிழகத்தோட 13 பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் தமிழக அரசே நியமிக்க வழிவகை செய்கிற மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அந்த மசோதாவுக்கு இப்ப வரைக்கும் ஆளுநர் ஒப்புதல் தரல. இப்படிப்பட்ட சூழல்ல தான் வர 17 சென்னையில துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்த போகுது தமிழக அரசு. இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமே துணைவேந்தர்களை ஆளுநரோட பிடியிலிருந்து மீட்கிறது தான் சொல்றாங்க தலைமை செயலக வட்டாரத்தினர். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் ஆளுநர் பேசிக்கிட்டு வர தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான மாநில கல்விக் கொள்கை பத்தி பேச போறாராம் முதல்வர் ஸ்டாலின். பல்கலைக்கழக விவகாரங்கள்ல துணைவேந்தர் கையில வச்சுக்கிட்டு செயல்படுற ஆளுநரோட அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செக் வைக்கிற நடவடிக்கை தான் துணைவேந்தர்கள் கூட்டமும் அதை சார்ந்த நடவடிக்கைகளும் சொல்றாங்க அரசியல் வட்டாரத்தினர்.